கொட்டும் மழையிலும் சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போதும் தங்களுடைய போராட்டத்தை சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய இந்த போராட்டம் குறித்தும் அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய சாம்சங் நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ச்சியாக 31வது நாளாக அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த பகுதியில போடக்கூடாது என காவல்துறை இன்றைக்கு அனுமதி மறுத்து அவர்களை கைது செய்ய முற்பட்டனர். இதனால் சிறிது நேரம் தொழிலாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில தொடர்ந்து அவர்கள் அந்த பகுதியிலே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த பகுதியில் கடந்த 15 நிமிடமாக விடாமல் மழை பெய்து வருகிறது. கொட்டும் மழையிலும் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக தன்னுடைய தங்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை. இந்த கோரிக்கையை சாம்சங் நிர்வாகம் தெரியக்கூடிய நிலையில இந்த கோரிக்கையை ஏற்கும் வரையில தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற அந்த கோஷத்தை முன்வந்து தொடர்ச்சியாக மதியம் பொருட்படுத்த சுமார் 500க்கும் மேற்பட்ட சாம்சங் நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் அதே இடத்துல போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்னும் சிறிது நேரத்துல இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல தமிழக வாழ் உரிமை கட்சி உள்ளிட்ட கட்சியினுடைய தலைவர்கள் இந்த பகுதிக்கு வந்து நேரடியாக ஊழியர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க இருக்கிறாங்க. அதே நேரம் இவர்களை கைது செய்யக்கூடிய நோக்கில தயாராக காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் இந்த பகுதியில குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மழையும் பொருட்படுத்தாமல் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அபிநயா, திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்க போகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் மழை பெய்து வந்தாலும் பந்தல் அகற்றப்பட்ட நிலையில் அதில் அமர்ந்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.